அரும்பாக்கத்தை சேர்ந்த 55 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சூளைமேடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் எனக்கு 2 மகள்கள், இருவருக்குமே திருமணமாகிவிட்டது. இளைய மகளுக்கு 2016 ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக என் மகள் பிரிந்து என்னுடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில்தான் ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து என்னுடைய செல்போன் நம்பருக்கு மர்ம நபர் ஒருவர் பேசி தொல்லை கொடுத்து வருகிறார். மேலும் ஆபாச வீடியோக்கள் படங்களையும் அனுப்பினார். அதனால் என் மகள் மனமுடைந்துள்ளார். என் மகளுக்கு செல்போன் மூலம் தொல்லை கொடுத்த மர்ம நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த பெண்ணுக்கு வந்த செல்போன் நம்பரையும் அவர் காவல் நிலையத்தில் கொடுத்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டரான ஆனந்தபாபு வழக்கு பதிவு செய்து விசாரித்தார். சப் இன்ஸ்பெக்டரான மாரீஸ்வரனும் மர்ம நபர் குறித்த தகவலை சேகரித்து வந்தார். இந்நிலையில்தான் கணவனை பிரிந்து வாழ்ந்த அந்த பெண்ணுக்கு அந்த மர்ம நபர் போன் பேசியுள்ளார். அப்போது, நீங்கள் வீட்டுக்கு வாருங்கள், என் கணவனை பிரிந்து பல வருடங்கள் ஆகிறது, உங்களை நான் சந்திக்க வேண்டும், நாம் இருவரும் தனிமையில் ஜாலியாக இருக்கலாம் என்றும் வலை விரித்திருக்கிறார் அந்த பெண். இந்த வலையில் மர்ம நபரும் சிக்கிக்கொண்டார். அந்த பெண்ணின் வீட்டிற்கு அந்த மர்ம நபர் வந்தார். அப்போது அவரை அக்கம்பக்கத்தினர் உதவியோடு தாயும் மகளும் பிடித்தனர். பின்னர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அவர்கள் தகவலும் தெரிவித்தனர். காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சூளைமேடு காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்தனர். விசாரணையில் திடுக்கிடும் பல தகவலும் வெளியாகின. இது குறித்து போலீசார் கூறுகையில், புகார் கொடுத்த பெண்ணின் செல்போன் நம்பருக்கு ஆபாச வீடியோக்கள் ஆபாச படங்களை அனுப்பியவர் குறித்து காவல் நிலையத்துக்கு புகாரும் வந்ததும் சைபர் கிரைம் போலீசாரின் உதவியோடு விசாரணை நடத்தி வந்தோம். இதற்கிடையில் பெண்ணுக்கு ஆபாச வீடியோ அனுப்பவர் சிக்கியதும் அவரிடம் விசாரித்தோம். விசாரணையில் அவர் பெயர் விமல்ராஜ், வயது 29 என்பது தெரிய வந்தது. திருத்தணி தாலுகா ஓரத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஐடிஐ படித்துவிட்டு ஆன்லைன் டெலிவரி பாயாக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி குழந்தையும் உள்ளது. தற்போது விமல்ராஜின் மனைவி கர்ப்பிணியாகவும் உள்ளார். இந்நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்னர் விமல்ராஜின் ஃபேஸ்புக் கணக்குக்கு ஒரு மெசேஜும் வந்துள்ளது. அந்த மெசேஜ் பெண்ணின் பெயரில் இருந்தது. அதற்கு விமல்ராஜும் பதிலளித்துள்ளார். முகம் பார்க்காமலேயே இருவரும் தங்களின் பர்சனல் தகவலையும் பகிர்ந்தும் கொண்டனர். பின்னர் அந்தரங்க தகவல்களையும் பகிர்ந்துள்ளனர். அப்போது அந்த பெண் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஃப்ரீயாக பேச முடியவில்லை, அதனால் என்னுடைய செல்போனுக்கு தனிப்பட்ட உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோக்களை அனுப்புங்கள் என்று கூறி அரும்பாக்கம் பெண்ணின் செல்போன் நம்பரை விமல்ராஜுக்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த வீடியோ மற்றும் போட்டோக்களை பார்த்த அந்த பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தைரியமாக காவல் நிலையத்தில் அந்த பெண்ணும் புகாரும் அளித்துள்ளார். அதோடு ஆபாச தகவலை அனுப்பிய விமல்ராஜை தாயும் மகளும் சேர்த்து சென்னைக்கு வரவழைத்து சிக்க வைத்தும் உள்ளனர். விமல்ராஜிடம் விசாரித்த போது ஆபாச தகவலை அனுப்பியதை அவர் ஒப்பும் கொண்டார். அவரின் செல்போனில் இருந்து ஆபாச தகவல் சென்றதையும் உறுதிப்படுத்தியும் உள்ளோம். புகார் கொடுத்த பெண் எனக்கு வேறு ஒருவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். விமல்ராஜுக்கு பெண்ணின் செல்போன் எண்ணை ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலம் அனுப்பியவர் யார் என்று தற்போது விசாரித்தும் வருகின்றோம். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். விமல்ராஜின் ஃபேஸ்புக்கில் நட்பாக முதலில் பழகி அவரை இந்த சிக்கலில் சிக்க வைத்தவர் யார் என்று விசாரித்து வருகிறோம் என்றனர். அறிமுகம் தெரியாதவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்தால் இன்று ஆன்லைன் டெலிவரி பாய் வேலை பார்த்த இளைஞர் சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றார் போலீஸ் உயரதிகாரி ஒருவர்.